falan verdiler. பாபநாசம் சேர்வலா டேம்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபுல் லெவலில் இருந்தது. ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம வந்து 142 ஃபீட்டு வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ என்ன இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கோ அது அப்படியே அவுட் ஃப்ளோவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலையில் பார்க்கும்போது தட் இஸ் அரௌண்ட் 6:00 இந்த மார்னிங் ஒரு 16,000 க்யூசிக்ஸ் வரைக்கும் திறந்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஹெவியாக இன்ஃப்ளோ இருந்தது. அதுக்கப்புறம் குறைஞ்சி இப்போதுக்கு தட் இஸ் 8:00 வந்து ஒரு 8,000 க்யூசிக்ஸ் தண்ணி வந்து இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 16,000 க்யூசிக்ஸ் வந்து பாபநாசத்தில் திறக்கும்போது நம்ம சிட்டி ஏரியாவில் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 hours ஆகும். ஸோ இப்போது நம்ம ஈவினிங் வந்து ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி ரிவரில் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ரெயின்ஃபால் கூட இருக்கிறதுனால. ஸோ ரிவர் பெட்டில் இருக்கிற ஏதாவது லோ லயிங் ஏரியாஸில் இருக்கிற மக்களை வந்து ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் சேரன்மாதேவி, அம்பாசமுத்திரம் அண்ட் திருநெல்வேலி ஏரியாஸில் ஒரு 15 ரிலீஃப் சென்டர்ஸ் தயார் நிலையில் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வெறும் திருநெல்வேலி சிட்டியில் சிந்து பூந்துரை இந்த இடத்துல கொழுந்துருக்கும். இந்த 30 பேர் வந்து டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இந்த இடத்துல 30. ஸோ டோட்டலாக 30 அதே ரைட்னா. இப்போதுக்கு தண்ணி லெவல் வந்து ஒரு சேஃபான நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் நைட்டும் அந்த இடத்துல பாபநாசம் இடத்துல மழை பெஞ்சால் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரிவர் பெட்டில் இருக்கிற ரிவர் ஓரமாக இருக்கிற ஊர்லேயும் சிட்டி ஏரியாலையும் குளிக்கிறது வேண்டாம், ரிவர் பெட்டுக்கு வந்து போகிறது வேண்டான்ற ஒரு எச்சரிக்கை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்கோம். மணிமுத்தார் வந்து இப்போதுக்கு வெறும் 50% தான் டேம் ஃபில்லாக இருக்கிறதுனால இப்போ மழைநீர் வந்து அங்கே சேவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் 10 க்யூசிக்ஸ் தண்ணி தான் நம்ம இரிகேஷனுக்காக விட்டுட்டு இருந்தோம், அது கூட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ மணிமுத்தாரிலிருந்து டிஸ்சார்ஜ் இப்போதுக்கு இருக்காது. ஆனால் பாபநாசம் வந்து இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்கோ அது அவுட்ஃப்ளோ வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி டிஸ்சார்ஜ் டு த ரிவர். ஸோ சர்டன் ஏரியாஸ் இந்த சிட்டி லிமிட்ஸ் வந்து இப்போ நம்ம சாந்தி நகர், ரஹ்மத் நகர், ஸோ அந்த ஏரியாவிலே வந்து ஸ்டாக்னேஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் பிகாஸ் ஆஃப் அந்த மழை தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்தந்த இடத்துல ஸ்டாக்னேஷன்ஸ் வந்து மோட்டார்ஸ் வச்சியோ இல்லைன்னா ட்ரைனேஜ் வந்து கிளியர் பண்ணி அந்த தண்ணி போகிற மாதிரி கார்ப்பரேஷன் அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதுக்கு மழை குறைஞ்சிருக்கு, பட் அடுத்த 2-3 நாள் வந்து மழை இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லதுனால அனைத்து துறை அதிகாரிகளும் தயாராக பேரிடர் குழுக்களும் முகாம்களும் தயார் நிலையில் இருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து போலீஸ்லேயே ட்ரெயின்டு பீப்புள் இருக்காங்க. போலீஸ் ஃபயர் இல்லை, ஒரு 800 பேர் வந்து வி ஆல்ரெடி ஹேவ் SDRF ட்ரெயின் பர்சன். ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து அவர் மூலமாக தான் நம்ம வந்து வி வில் பி டேக்கிங் தேர் சப்போர்ட். ஸோ இனிஷியலி நம்ம ஒவ்வொரு தாலுக்காலேயும் ஜோனல் டீம்னு பண்ணியிருக்கோம். ஸோ ஜோனல் டீம் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம். ஸோ அதில் ஹைவேஸ், PWD, ரெவென்யூ, போலீஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ் வந்து ஒரு டீமாக இருந்து அந்தந்த இடத்துல வர பிரச்சனைகள் வந்து இம்மிடியேட்டாக பார்க்குறாங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு தாலுக்காலையும் கலெக்டரேட்லேயும் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு பப்ளிக் ஃபோன் பண்ணாலும் ஈவன் இன்கேஸ் மீடியாவில் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்த்துட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்குநீர் சைடில் திசையான்விலை பக்கத்தில் இந்த இட்டமொழி கிராமத்தில் கூட கொஞ்சம் தண்ணி ஊருக்குள்ளே வீட்டுக்கு வரல, பண்ண ரோடில் வந்து கொஞ்சம் ஹெவி இன்ஃப்ளோ இருக்குது, ஹெவி ஃப்ளோ இருக்குதுன்னு சொன்னாங்க.
ஸோ இப்போ அந்த டீம் ரெவென்யூ அந்த லோக்கல் பாடி டீம் வந்து அந்த தண்ணி வெளியே எடுத்துறதுக்கு அது ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டீமை வந்து ஒர்க் பண்ணும்போது தேர் வி மொபிலைசிங் ரிசோர்ஸஸ் அண்ட் தே வில் அட்டென்ட் டு த இஷ்யூ. இல்லை இப்போ தண்ணீர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா மேம்? இப்போ மழை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 8000 க்யூசெக்ஸ் தான் தண்ணி விட்டுருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக ரிவரில் பார்க்கும்போது ஒரு 30 to 40,000 க்யூசெக்ஸ் வரைக்கும் நமக்கு ரிவரில் ஃப்ளட்டிங் வராது. ஸோ ஃப்ளட்டிங் சுச்சுவேஷன் இல்லை. இருந்தாலும் அந்த லோ லைங் ஏரியாஸ் இருக்கும்போது இந்த தண்ணிக்கு இப்போது இந்த 16000 க்யூசெக்ஸ் வந்தபோது இப்போ சிந்து பூந்தரை குறுக்குத்துறை இந்த இடத்துல எல்லாமே ஆல்ரெடி லோ லைங் ஏரியாஸ். ஸோ அந்த இடத்துல கரை ஓரமாக இருக்கிறவரும் கொஞ்சம் தள்ளி ஹையர் லெவல் ஏரியாஸில் வந்து அந்த இடத்துல அதுவே ஸ்ப்ரெட்டிங் உடைய சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எவ்ரி அவர் நமக்கு வந்து அங்கே பாப்பநாசம்லேருந்து தகவல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ தண்ணீர் லெவல் ரைஸ் ஆனால் உடனே நம்ம இங்கே அலர்ட் கொடுப்போம். நான் சொன்ன மாதிரி பாப்பநாசம்லேருந்து தண்ணி சிட்டி ஏரியாவுக்கு வரைக்கும் வரதுக்குள்ளே அட்லீஸ்ட் 10 hours ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த டைம் இருக்கும் டு டேக் ஆக்ஷன். ஸோ அங்கே தண்ணி ரைஸ் ஆன உடனே அங்கே அவுட் டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்ம இங்கே வந்து எந்தெந்த இடத்துல லெவல் ரைஸ் ஆகும்ன்ற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு. பாதாள சாக்கடைக்கான தோண்டப்பட்ட குழிகள் எதுவுமே மூடாமல் போயிருந்தாங்க. இப்போ குறிப்பாக பாலப்பாக்கியா நகர் டவுனு ஆகிய பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்டது, அது இவரை மூடாதனால நிறைய பேர் உள்ள குழி இந்த மழை நேரங்களில் அந்த குழி எதுவுமே தெரியாமல் இருக்கு. ஒரு இந்த பாட் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம ரீசெண்ட் மீட்டிங்கில் போத் கார்பரேஷன் அண்ட் ஹைவேஸை சொல்லியிருக்கோம். ஸோ வேற எவர் பாட் ஹோல்ஸ் அது அதுக்கு ஃபில்அப் பண்ணுன்றது. ஸோ மழை வரும்போது தான் நமக்கு அந்த பாட் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் தேவை தெரியுது. ஸோ அதுக்கு வந்து உடனே இல்லை, ஏற்கனவே பாலபக்கம் நேரில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக இதே நிலைமை தான். இது குறித்து மாநகராட்சிகிட்ட போய் தகவல் சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது என்ன விஷயம்னா எல்என்டி கம்பெனிக்காரங்க எடுத்திருக்காங்க, அவங்க தான் ஃபினிஷ் பண்ணுங்காங்க. அந்த பர்டிகுலர் இப்போ ஹைவே வேஸ்ட் ஹைவே ரோடு தோண்டிருக்காங்கன்னா அது கூட ரிப்பேர் அண்ட் தட் இஸ் அந்த ரோடை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி மூலமாக அந்த கன்சர்ன் ஹைவேஸ்க்கு ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ரோடு அந்த யூஜிடி கம்ப்ளீட் ஒர்க் வர இல்லை. இது வந்து கார்பரேஷன் மேம், இது ரோடே கார்பரேஷன் ரோடு. அது கூட இப்போ கார்பரேஷன் ரோடாக இருந்தால் கார்பரேஷனே தே வில் ரிஸ்டோர். இஃப் இட் இஸ் ஹைவேஸ் ரோட், ஹைவேஸ் வில் ரெஸ்டோர். ஸோ எல்என்டிக்கு வந்து நேரடி அந்த ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது இமீடியட் ரெஸ்டோரேஷன் வந்து நம்ம இல்லை. அன்னைக்கு கூட ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தையும் அவங்க பேரண்ட்ஸும் போகிறாங்க, பைக்கில் கீழே விழுந்து அந்த அம்மா கீழே விழுந்து ஃபுல்லாக காயப்படுறாங்க. இல்லை அந்த பிகாஸ் ஆஃப் ரெயின், ஏன்னா அந்த ரெகுலராக இருக்கும்போது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மழை வந்த போது அந்த குழி ஏற்படுது. ஸோ அதுக்கு வந்து அந்த டெப்ரிஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து பிளாக் லெவலில் எல்லா மெடிக்கல் டீம்ஸும் தயாரில் இருக்காங்க. நமக்கு 20 மெடிக்கல் மொபைல் டீம்ஸ் அது ப்ளஸ் சிட்டி லிமிட்ஸில் வந்து மெடிக்கல் காலேஜோட இணைந்து ஒரு 20 மெடிக்கல் டீம்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ எந்த இடத்துல தேவைப்பட்டாலும் இருக்கு. நமக்கு ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வெவ்வேறு நிலையில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு 1500 பேர் வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஆல் ஓவர் த டிஸ்ட்ரிக்ட், இட்ஸ் கம்பைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்று சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம சிஆர்எஸ் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வி ஹவ் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபார் ஈவன் அனிமல் ரெஸ்கியூ, ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபார் ஸ்னேக் கேச்சர்ஸ்க்கு வந்து அதோடைய ஃபஸ்ட் ரெஸ்பாண்டிங் டீம் ஃபஸ்ட் அண்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபார் ட்ரீ கட்டிங் அண்ட் பிளான்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 6000 மேலே நம்ம லிஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்குது. பட் நான் சொன்ன அந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் ஜோனல் டீம் தாலுகா லெவலில் அவங்க தான் அந்த தாலுகா லெவலில் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த தாலுக்கா லெவலில் வரும்போது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸோட ஹெல்ப் பண்ணி இப்போ கூட நமக்கு நிறைய தகவல்கள் வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் மூலமாக வந்துட்டு இருக்கு. ஸோ தே ஹெல்ப் அஸ் வித் கிவிங் அஸ் இமீடியட் இன்ஃபர்மேஷன். இந்த மானூர் ரஸ்தா பகுதியில் ஒரு விதமான ஒரு காய்ச்சல் பரவி வரதா சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்றுதான் Thank you.